ஸ்போர்ட்ஸ் உயிரின் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரும்ப வந்தாச்சு ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா வணக்கம் போல ஃபேண்டசி ஃபுட்பால் பேச வந்துட்டோம். ஸோ கேமிக் 11 எப்படி போச்சு, கேமிக் 12 என்னென்னலாம் பிளான் பண்ணலாம்ன்ற பல விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேமிக் 11 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிறப்பாகவே போச்சு. 70 points எனக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சு, அதில் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், ஒன்று வந்து அண்டோனியோ டு டோனி பண்ணியிருந்தேன். பட் ட்ரான்ஸ்ஃபர் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை, பட் லாங் டேர்மில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பியும் வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த வாரத்துக்கு வந்து நமக்கு திருப்பி ரெண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. ஸோ வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போச்சு. டிஃபென்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சு, கன்சலோ, ஜேம்ஸ், ட்ரெண்ட், அதுக்கப்புறம் லிவர்மெண்டோ எல்லாமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சான்சஸ் ஒரு ரெட் கார்டுனால -1, பட் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மற்ற ஹோல் டீம் நல்லா பண்ணதுனால அது ஒரு பெரிய இம்பாக்டா தெரியல. ஒரு 42% ரேங்க் இன்க்ரீஸ் பிளஸ் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 229K. ஸோ நல்ல ரேங்க். இது இங்கிருந்து ஃபர்தராக எப்படி பில்ட் பண்ணுறோன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ போன வாரத்தோட கீ டேக்அவேஸ் ஆர் இந்த ரெண்டு வாரத்துக்கான கீ டேக்அவேஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெசார்ட் வந்து அவருக்கு தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருந்தாரு, 5 shots, அதில் 3 ஆன் டார்கெட் வச்சிருந்தாரு. அட்சனோடாய், பாக்லி, ஜேம்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 chances கிரியேட் பண்ணியிருந்தாங்க 3 பேருமே. ஸோ ரஃபினியா அவர் 4 chances கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்துச்சு லா போன வாரம். சாலா பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கடந்த 2 வாரமாக ஜஸ்ட் ஒரு அசிஸ்ட் மட்டும்தான், பட் இருந்தாலுமே அவரோட எஃபெக்டிவ் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. 194% ஆஃப் எஃபெக்டிவ் ஓனர்ஷிப் இருக்கு, அதில் வந்து 99 ஓனர்ஷிப் top 10K மட்டும் இந்த ஸ்டாட் எடுத்து பார்த்தா. ஸோ எந்த ஒரு மூவ் வந்து நம்ம அகேன்ஸ்ட் சாலா கேப்டன்சி போனாலுமே வந்து அது இன்னும் பேக் ஃபயர் ஆகக்கூடும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சாலா ஸ்டில் அவரை தான் கேப்டன் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ், ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அபுமையாங் அண்ட் மானே இவங்க ரெண்டு பேருமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ஜி டெல்டா பார்த்தீங்கன்னா 0.87 அண்ட் 0.84 இருந்திருக்கு. ஓவர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பான்ஸ், மெத்ரோ, ரஃபீனியா இவங்க எல்லாமே ஓவர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட எக்ஸ்ஜி டெல்டா பார்த்தீங்கன்னா +9.2908 இருக்கு. ஸோ இது வந்து போக போக இது எப்படி பேன் அவுட் ஆக போகுது நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியர் லீக்ல 3 புது மேனேஜர்ஸ், 3 கிளப்புக்கு மேனேஜர்ஸ் மாறி இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஃபர்தரா பேச போறோம். வழக்கம் போல கடந்த சில வாரங்கள் நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீக் கொடுக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் பிக்ஸ்க்கான ஸ்கோர் கார்டு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெசார்ட் அண்ட் ரஃபீனியா கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டு பேருமே வந்து கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த வாரம் 2 out of 2 சொல்லலாம். ஸோ இந்த வாரமும் நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டிஃபரன்ஷியல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது. ஸோ இந்த வாரத்துக்கான ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சேஞ்சஸ் ப்ரீமியர் லீக்ல பிளஸ் ஃபிக்ஸ்டர் ஸ்விங், அப்புறமா நம்மள யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி இந்த பை செல் ஹோல்ட் இந்த கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம யாரெல்லாம் பை செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து மேனேஜர் சேஞ்சஸ், 3 மேனேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேனேஜர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நியூகாஸ்டல் யுனைடட் வந்து எடியோ வந்து அவங்களோட புது மேனேஜராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எடியோன்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலம் வில்சன், ரயன் ஃபேசர் அவங்களோட லிங்கப். ஏன்னா வந்து அவர் வந்து போர்ன்மவுத்தில் இருக்கும் போது இந்த ரெண்டு பிளேயர்ஸும் வந்து எவ்வளோ நல்லா விளையாடி இருக்காங்க, கோல் ஸ்கோர் அவர் அசிஸ்ட் பண்ணுறதுலன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவரோட செட்டப் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-4-2 இல்லை ஒரு 4-4-1-1 இந்த மாதிரியான செட்டப், ரொம்ப அட்டாக் மைண்டட் செட்டப், அட்டாக் மைண்டட் மேனேஜரும் கூட. ஸோ போன்மத் கிட்ட அவர் இருக்கும்போது நல்லாவே அட்டாக் பண்ற டீமா தான் இருந்துச்சு. ஆனால் அதுல ஃபிளிப் சைடு என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோல்ஸும் கன்சீட் பண்ணுவாங்க. ஸோ இன்னுமே வந்து நியூகாஸ்ட்ல வந்து ஒரு டார்கெட் பண்ணக்கூடிய டீம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து நீங்க எப்படி பிளே பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி அட்டாக்கிங் அட்டாக் மைண்டட் பிளேயர்ஸ் இருந்தா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் FPL வைஸ் அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபிக்சர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து டீசென்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு. பிரென்ட்ஃபோர்ட், ஆர்சனல், நார்வேஜ், பர்ன்லி அண்ட் லீஸ்டர் அடுத்த 5 fixtures. ஸோ ஃபிக்சர்ஸ் வைஸ் நிஜமாவே நல்லா இருக்கு. ஸோ அவரோட மேனேஜரல் கரியர் நியூ காஸ்டல்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப காஷியஸா இருக்கேன் நான் இங்க வந்து. எனக்கு வந்து பெருசா வில்சன் ஏசன் தவிர வேற யாரையுமே பெருசா கன்சிடர் பண்ணல. ரீசன் வந்து ஃப்ரேசர் வந்து இன்னும் பெருசா இந்த சீசன் செட்டப் குள்ள வரல.
நெக்ஸ்ட் மேனேஜர் சேஞ்ச் பாத்தீங்கன்னா அஸ்டன் வில்லால. ஸோ அஸ்டன் வில்லா வந்து டீன் ஸ்மித்தை சாக் பண்ணிட்டாங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த வாரம், சாரி எனக்கு பயங்கரமான கோல்டு இருக்கு, ஸோ என் வாய்ஸும் வேற மாதிரி இருக்கும், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஸோ அஸ்டன் வில்லா பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஜெரார்ட் அவங்களோட புது மேனேஜரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ்ல ஒரு மேனேஜரா இருக்கும்போது அவர் சிறப்பான ஒரு 3 வருஷம் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம இங்க பாக்குற மாதிரி 192 மேட்சஸ், அதுல வந்து 124 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, 41 மேட்ச் ட்ரா, 27 மேட்சஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அங்க ரேஞ்சர்ஸ்ல இருக்கும்போது அவரோட பிளேயிங் ஸ்டைல்னு பார்த்தோம்னா அவர் செட்டப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஒரு 4-3-3 கைண்ட் ஆஃப் செட்டப் தான் வந்து அவர் நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. இதுல அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அவர் இருந்த 3 சீசன்லுமே எல்லா காம்படிஷனும் கம்பைன் பண்ணா எல்லா சீசனுமே 25+ கிளீன்ஷீட் வச்சிருக்காரு. ஸோ அது வந்து டைரக்ட் கோரிலேஷன் ப்ரீமியர் லீக்ல இருக்காது, ஏன்னா ப்ரீமியர் லீக்ன்றது வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹை கிளாஸ் லீக். ஸோ அதனால டெஃபினட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்ல முடியாது. அஸ்டன் வில்லால இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்தவரையும் டெஃபினட்டா வந்து குவாலிட்டியான பிளேயர்ஸ். ஸோ அங்க இருந்து இன்னும் நமக்கு கிளீன்ஷீட் பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஆனால் போக போக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்க்கணும். பிளஸ் அவர் இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்ஸ் ரொம்ப அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கம்பேர் பண்ணா இங்க வந்து ஒரு மேட்டி கேஷ் மாதிரியான பிளேயர் இல்ல மேட் டார்கெட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிடரேஷன் வராங்க எஃபிஎல் வைஸ் பாத்தீங்கன்னா. பட் நான் இன்னுமே வந்து ஒரு சேஃபர் சைட் பெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்கின்ஸோ இல்ல ஒரு இங்ஸ் வந்து ஃபிட்டான இங்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடான பிளேயரா இருக்கலாம். பட் இமீடியட் ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் காஷியஸா இருப்பேன். ஸோ இமீடியட் அஸ்டன் வில்லா பிளேயர்ஸ் வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். வந்து அவர் செட்டில் ஆகி மேபி வந்து ஒரு 3-4 கேம்ஸ் போனாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிளஸ் அதுக்குள்ள அவங்களோட ஃபிக்சர்ஸும் வந்து பெட்டர் ஆச்சுன்னா கொஞ்சம் நமக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான சேஞ்ச் பாத்தீங்கன்னா நார்விச் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா டீன் ஸ்மித் வந்து அஸ்டன் வில்லால இருந்து அப்படியே வந்து ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் கேப்ல வந்து அவரை வந்து இங்க நார்விச்ல வந்து மேனேஜர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மீதி 2 மேனேஜர் நம்ம பேசினதுல இவர் வந்து மோஸ்ட் ரெலவென்ட் மேனேஜர் ப்ரீமியர் லீக்ல. ஏன்னா அப்படியே ஒரு ப்ரீமியர் லீக் டீம்ல இருந்து இன்னொரு ப்ரீமியர் லீக் டீம் போயிருக்காரு. நார்விச் டீமை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா பெரிய பொட்டன்ஷியல் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொம்ப கேலிபர் உள்ள பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலுமே கூட இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எஃபிஎல் வைஸ் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கலாம். ஒரு பூக்கி மாதிரியான ஒரு பிளேயர், ஒரு கில்மர் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து நமக்கு வந்து எஃபிஎல் ஆப்ஷன்ஸாக எனேபிள் ஆகலாம் அடுத்த ஒரு சில வாரங்களில். இவரும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு 4-2-3-1 ஒரு 4-3-3 கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் தான் விலால் ஆடி இருக்காரு. ஒரு சில அவரோட லாஸ்ட் ஒரு சில கேம்ஸில் மட்டும் அவர் ஒரு 3 அட் த பேக்கும் ட்ரை பண்ணாரு, பட் அது பெருசாக அவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ செட்டப் வைஸ் இவர் இதுலேயே தான் ஸ்டிக் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் பூக்கி வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். நார்விச்க்கு வந்து ஃபிக்சர்ஸும் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா, சவுத்ஹாம்டன், வூல்ஸ், நியூ காசல், டாட்டனம் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு 1 or 2 கேம்ஸ் போன பிறகு நான் ட்ரை பண்ணணும்னு சொல்வேன். ஸோ இந்த 3 மேனேஜர் சேஞ்சஸ் தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இதுல இருந்து எந்த டீம் எந்த பிளேயர்ஸ் எடுக்க முடியும்ன்றத நம்ம வரக்கூடிய வாரங்களையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்சர் ஸ்விங். ஸோ ஃபிக்சர் ஸ்விங் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஸ்பர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ காஸ்டல், இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து ரொம்ப நல்ல ஃபிக்சர்ஸ் இருக்கு. ஸோ இங்க கீழே நீங்க ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டாட்டனம் வந்து லீட்ஸ், பர்ன்லி, பிரைட்டன், நார்விச், அதுக்கப்புறம் வந்து பிரென்ட்ஃபர்ட், நார்வேஜ் அண்ட் பிரைட்டன். ஸோ 5 ஃபிக்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஃபிக்சர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து புது மேனேஜர் அண்டோனியோ கொண்டே இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான செட்டப் போக போறாங்க, எவ்வளோ அட்டாக் பண்ணுவாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இது ஒரு நல்ல செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ். ஒரு புது மேனேஜருக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப் கிடைச்சா டெஃபினட்டா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ காஸ்டல். ஸோ இப்போ சொன்ன மாதிரி புது மேனேஜர் வித் குட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ். ஸோ இந்த காம்பினேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா இதுல ரெண்டுத்துலயுமே வந்து நான் ஸ்டில் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு டிஃபென்சிவ் பிளேயர்ஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணும் அப்படின்றது எனக்கு இன்னும் பெருசா கன்வின்சிங்கா இல்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க டிஃபென்சிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னா பர்ன்லியில ட்ரை பண்ணலாம். பர்ன்லியோட ஃபிக்சர்ஸும் ரீசனபிளி குட்.
ஆனா அவங்களோட டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சின்ன டிப் இருக்கு ரீசன்ட் ஒரு நாலு கேம் வீக்ல. பட் ஆனா ஸ்டில் வந்து ஒரு சீப் வயபிள் ரொட்டேஷன் ஆப்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். யுனைடெட் ஃபிக்சர்ஸ் ஆன் பேப்பர் நல்லா இருந்தாலும் நான் கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பேன். ஏன்னா அவங்களோட ஃபிக்சர்ஸ் சாரி அவங்களோட ஃபார்ம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்திருக்கு சோஃபார். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுதான் மெயின் இந்த ஃபிக்சர் ஸ்விங் பத்தி நம்ம பார்க்கணும்னு நினைச்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பை செல் ஹோல்ட் போயிடலாம். ஸோ ஹோல்ட் பாத்தீங்கன்னா எம்போமே பிரென்ட்ஃபோர்ட் பிளேயர்ஸை பொறுத்தவரையிலும் எம்போமேவும் சரி டோனியும் சரி எல்லாருமே எஃப்எல் கம்யூனிட்டி ஃபுல்லாவே கொஞ்சம் ஒரு செம்ம ஹைப் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த பிளேயர்ஸ் ஆர் இந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஆர் அட்டாக்கிங் வைஸ் நல்லா யூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நமக்கு பெருசா ஸ்கோப் கிடைக்கல. இது வரலும் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஃபார்ம் வந்து டிப்பா இருக்கு. இருந்தாலும் கூட அவங்க இந்த வாரம் நியூ காஸ்ட்ல ஆட போறாங்க. நியூ காஸ்ட்ல வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே கிளீன் ஷீட்டை வச்சது கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு டோனியோ இல்ல எம்போமோ வச்சிருந்தீங்கன்னா ஹோல்டுன்னு தான் சொல்லுவேன். புதுசா வாங்க வேண்டாம், பட் வச்சிருந்தா மேபி இன்னொரு ஒன் மோர் வீக் நீங்க கொடுக்கலான்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேமி வார்டி. ஜேமி வார்டி நானும் வச்சிருக்கேன், ஆனா வந்து கடந்த மூணு வாரமா பிளாங்க் பண்ணியிருக்காரு. நான் வாங்கினதுல இருந்து பிளாங்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த வாரம் செல்சி. ஸோ பெருசா ஹோப் இல்லை எனக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் செல். ஆனா செல்சிக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு நல்ல செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் திரும்பி இம்ப்ரூவ் ஆனா மேபி அவர் திரும்பி ஃபார்ம் வரலாம். பட் 10 மில்லியன் பிளஸ் ஒரு பிளேயருக்கு மூணு பிளாங்க் பிளஸ் இந்த வாரம் கரண்ட் ஃபிக்சரும் வந்து டஃபா இருக்கிறதுனால நான் ஒரு செல் கால் எடுக்கிறேன். என்னோட பர்சனல் டீம்லும் நான் செல் தான் பண்ண போறேன். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வாடி செல் சொல்றேன். பை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்டயர் கம்யூனிட்டியே வந்து எஃப்எல் கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஸ்பர்ஸ் அட்டாக்கர் ஆர் ஈவன் சம் ஒரு சிலர் வந்து ரெண்டு ஸ்பர்ஸ் அட்டாக்கர் கூட ட்ரை பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சன். ஸோ சன் ஆர் கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுமே தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் மிட்ஃபீல்டராக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் சன்னை ப்ரிஃபர் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சான்சஸ் கோல் கீப்பர். இவரை நிறைய பேர் செல் பண்றாங்க. டாப் மோஸ்ட் சோல்ட் பிளேயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல் கீப்பர் இந்த வாரம் வந்து சான்சஸ் தான் பிகாஸ் ஆஃப் த ரெட் கார்டு. ஆனா அவர் வந்து ஒரு கேம் தான் பேண்டு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பெஞ்ச் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பெஞ்ச்ல இருந்து வேற யாராவது ஒரு கோல் கீப்பர் நீங்க வந்து ஆடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நீங்க பெஞ்ச்ல இருந்து யாராவது ஆடிட்டு இந்த வாரத்துக்கு மட்டும் நீங்க வந்து சான்சஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அவரோட லாங் டேர்ம் ஃபிக்சர்ஸ் இன்னுமே நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திரும்பி இன்னொரு சைட் ஆஃப் பை செல் ஹோல்ட் வச்சிருக்கோம் ரஃபீனியா. ரஃபீனியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் லீட்ஸோட டீமா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப சுமாரா இருக்கு. ஆனா ரஃபீனியா மட்டும் அவர் மட்டும் தனியா ஆடிட்டு இருக்காருதான் சொல்லணும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவரை மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். புதுசா வாங்க தேவையில்லை. ரெண்டு கோல் அடிச்சிருந்தாலுமே ரெண்டு கன்சர்வேட்டிவ் கேம்ஸ்ல. பட் ஹோல்ட் பண்ணுங்க. ப்ராபி இன்னும் ஒன் ஆர் டூ கேம் வீக்ஸ்ல நம்ம எல்லாருமே செல் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரஃபீனியாவோட கால். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேவர்ட்ஸ். ஸ்கை ஹேவர்ட்ஸ் வந்து நானுமே வச்சிருக்கேன். ஆனா செல் கால் ரீசன் வந்து கடந்த ரெண்டு வாரம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அட்டாக்கிங் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆனா இப்போ லுக்காக்கு ஆல்மோஸ்ட் ஃபிட்ன்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ லுக்காக்கு திரும்ப வந்துட்டாருன்னா இவரோட பிளேயிங் மினிட்ஸ் அண்ட் பிளேயிங் பொசிஷனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்படி ஆட போறாங்க, ரெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து உள்ள கன்சிடரேஷனுக்கு வருது. அந்த ரீசன்னால நான் செல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாரி கேன். ஹாரி கேன் ஒரு பை கால். நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன்ஸ் தான் மேனேஜர் சேஞ்ச், ஃபிக்சர் சேஞ்ச். ஸோ இன்டர்நேஷனல் பிரேக்ல தோ அது வந்து ரெண்டு சுமாரான டீம்ஸா இருந்தாலும் ரெண்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் பிரேக்ல. ஸோ ஓரளவுக்கு ஃபார்ம் அவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு தான் சொல்லணும் இரஸ்பெக்ட் ஆஃப் த ஆப்போனன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியாகோ யோட்டா. ஸோ யோட்டா வந்து ஒரு பை கால். மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா வந்து ஃபெர்மினியோ இன்ஜுரி. அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இந்த சஜஷன் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரேக்ல மானேவும் இன்ஜர்ட். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு இவர் வந்து ஒரு நெயில்ட் ஆன் பிளேயர் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 3 or 4 weeks. ஸோ நீங்க வந்து லிவர்பூல்ல ஒரு டெவலப் ட்ரிப்லப் பண்ணணும்னா யோட்டா குட் பி அன் ஆப்ஷன். ஸோ அதனால யோட்டா வந்து ஒரு பை கால் கொடுக்குறனா நீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரன்ஷியல்ஸ் பேசுவோம். ஸோ இந்த வாரத்துக்கான டிஃபரன்ஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் பாத்தீங்கன்னா பெர்னார்டோ சில்வா. ஸோ சில்வா பாத்தீங்கன்னா இந்த சிட்டி மிட் ஃபீல்ட்ல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். யாரை எடுக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ் அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் 7.1 மில்லியனுக்கு லெஸ் தேன் 7% ஓனர்ஷிப், மூணு கோல்ஸ் இது வரலாம், ரெண்டு அசிஸ்ட்,
ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடந்த 4 கேம் வீக்ல இவர் தான் செகண்ட் பெஸ்ட் பெனல்டி ஏரியா டச்சஸ்க்கு. ஓரளவுக்கு நெயில்டு பிக்கா இருக்காரு. இது வரல ஒரே ஒரு கேம் மட்டும் தான் இவர் ஆடல, அது வந்து ஃபர்ஸ்ட் கேம் வீக் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா கேம்ஸுமே ஆடி இருக்காரு. சிட்டிக்கு வந்து சம செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு பெர்னார்டோ சில்வா வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த ரிஸ்க்கை நீங்க தாராளமா எடுக்கலாம். அவர் வந்து கன்சிஸ்டண்டா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறது இல்லை அப்படின்னாலும் லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டெஃபினட்டா வருதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ கண்டிப்பா வந்து பெர்னார்டோ சில்வா ஒரு சம ஆப்ஷனா இருக்கும் இங்க இருந்து. ஏன்னா ஃபிக்சர்ஸ் இங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா சம செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்னோட அடுத்த டிஃபரன்ஷியல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர அல்ட்ரா டிஃபரன்ஷியல்ஸ். இது வந்து அனாதர் பிரென்ட்ஃபர்ட் பிளேயர். பிரென்ட்ஃபர்ட் பிளேயர் ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் வந்து ரெண்டு பிளேயர் கிட்டத்தட்ட வச்சிருப்போம். பட் நீங்க வந்து இதுவரையில எந்த பிரென்ட்ஃபர்ட் பிளேயர்ஸும் வைக்கல, உங்க டீம்ல இல்லை, புதுசா நான் வந்து கன்சிடர் பண்றேன்னா நீங்க வந்து கிறிஸ்டியன் ஆர்கனா கன்சிடர் பண்ணலாம். 5 மில்லியன், வெறும் 1% ஓனர்ஷிப், 1 கோல் 1 அசிஸ்ட் வச்சிருக்காரு சோஃபார். ஆனா அவரோட கடந்த 4 வார பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. 3rd best கோல் அட்டெம்ப்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1.85 XG நான் பெனல்டி வச்சிருக்காரு. ஃபிக்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி டீசன் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வச்சிருக்காரு. இவரோட அண்டர்லைன் நம்பர்ஸ் நீங்க வந்து எம்போபே ஆர் டோனி கன்சிடர் பண்ணாலும் இவரோட அண்டர்லைன் நம்பர்ஸ் வந்து நிஜமாவே சூப்பரா இருந்திருக்கு. பிளஸ் நியூகாஸ்டில் இதுவரையிலும் கிளீன் ஷீட்டே வச்சது இல்லை சீசன்ல. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். ஸோ ஃபிக்சர்ஸ் அண்ட் இவரோட பர்சனல் ஃபார்மை வச்சு கிறிஸ்டியன் ஆர்கார்ட் வந்து ஒரு டீசென்ட் அண்ட் அல்ட்ரா டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பென்டேக்கே. ஸோ கிறிஸ்டல் பேலஸ் ஸ்ட்ரைக்கர். ஸோ கிறிஸ்டல் பேலஸ் நம்ம லாஸ்ட் வீக்கும் பேசியிருந்தோம், சாகா பேசும்போது ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க கிறிஸ்டல் பேலஸ்ன்னு சொல்லலாம். பர்சனலி இவரும் பார்த்தீங்கன்னா 6.3 மில்லியன், 2% ஓனர்ஷிப், 2 கோல் 1 அசிஸ்ட் வச்சிருக்காரு சோஃபார். செகண்ட் பெஸ்ட் ஃபார் பெனல்டி ஏரியா டச்சஸ் கடந்த 4 கேம் வீக்காக. 13 கோல் அட்டம்ஸ் வச்சிருக்காரு, அதுவும் இவர் தான் பெஸ்ட். செகண்ட் பெஸ்ட் ஆன் டார்கெட், அதுவும் இவர் தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வார ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ட்லி. ஸோ பர்ட்லி வந்து அவங்க தான் வந்து பர்ஸ்ட் ஷார்ட்ஸ் கன்சீடர் இன்சைட் த பாக்ஸ் கடந்த 4 வாரத்துக்கு. ஸோ அதுவுமே வந்து இவருக்கு ஃபேவரா தான் அமைது நான் சொல்லுவேன். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணா கிறிஸ்டியன் பென்டேக்கே ஒரு செம்ம ஆப்ஷனா இருக்கும். ஃபைனலா நம்ம டிஃபரன்ஷியல்ஸ் முடிச்சுட்டு நம்ம கேப்டன்ஸ் போறோம். ஐ திங்க் கேப்டன்ஸ் வந்து நான் கடந்த 2-3 வாரமா நம்ம பேசுறது தான் டிஃபால்ட் ஆப்ஷனா சாலா தான் இருக்க போறாங்க எல்லா டீம்ஸ்க்கும். இந்த வாரமும் வந்து சாலா தான் மோஸ்ட் கேப்டன் தான் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரோட ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு சோஃபார். நான் இந்த ஸ்டாட்ஸ் ரீட் அவுட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கேப்டன்சி ஆப்ஷன் ஹாட் ஹோம். பிளஸ் வந்து ஆர்சனல் வந்து 3rd worst கோல் அட்டெம்ப்ட்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காங்க கடந்த 4 கேம் வீக்காக. 6th worst இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் கன்சீடட் ஆன் டார்கெட் பிளஸ் எஃபெக்டிவ் ஓனர்ஷிப். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் கன்சிடர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு சலா இஸ் தி மோஸ்ட் அண்ட் த பெஸ்ட் கேப்டன்சி ஆப்ஷன். அது இல்லாமல் நீங்கள் டிஃபரன்ஷியலாக போகணும் அப்படின்னா பியூர்லி ஃபிக்சரை பிளே பண்ணணும், பெருசாக ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் பார்க்க போகிறது இல்லை, நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்கள் வந்து சன்னு கன்சிடர், சன் ஆர் கேன் அப்படி கூட வச்சுக்கலாம். சன் ஆர் கேன் வச்சுக்கலாம். சன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ரீசன் வந்து ஒரு மிட்ஃபீல்டுன்றதுனால. ஸோ சன்னு சூஸ் பண்ணலாம். ரீசன் வந்து நியூ மேனேஜர், ஒரு வந்து ஒரு நல்ல ஃபிக்சர் அட் ஹோம். ஸோ இந்த ரீசன்னால சன் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சன்னு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன். அனாதர் டிஃபரன்ஷியல் கேப்டன், ஒரு ஸ்டாட்ஸ் பேஸ்ட் டிஃபரன்ஷியல் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெரட் போவன். அவர் வந்து உல்ஸ் அகேன்ஸ்டா ஆடுறாரு இந்த வாரம் அவே கேம்ல. ஆனா இவர் பாத்தீங்கன்னா 3rd best பெனல்டி ஏரியா டச்சஸ், 28 டச் வச்சிருக்காரு கடந்த 4 கேம் வீக்ஸா. 12 அட்டெம்ப்ட்ஸ் அதுல வந்து 4th best. உல்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ஸ்ட், 45 ஷாட் கன்சிட் பண்ணியிருக்காங்க இன்சைட் த பாக்ஸ். 5th worst ஷாட்ஸ் ஆன் டார்கெட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எடெட் கோல் அட்டெம்ப்ஸ். அதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்கன்னா 1.83 XG நான் பெனல்டி வச்சிருக்காரு. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் புட் டுகெதர் வந்து சூப்பரான ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன்சி ஆப்ஷன் தான் அது வந்து ஜெரட் போவனாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்னோட top 3 கேப்டன்சி ஆப்ஷனாக இருக்கலாம். இதை தவிர நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளி நீங்கள் வந்து ரொனால்டோ வர்சஸ் பட்ஃபர்ட் கேன் நம்ம சொன்னோம் பேசியிருந்தோம், பிளஸ் ஃபோர்டன் வர்சஸ் எவர்டன். ஸோ இதுதான் வந்து அதர் தேன் அவுட் சைடு இந்த பாப்புலர் சாரி மூணு நான் பேசினதை தவிர இந்த ஆப்ஷன்ஸ் தான் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன். இதை தவிர வேற எது எடுத்தாலும் பயங்கர ரிஸ்க்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆன் கன்க்ளூஷன் நாம வந்து என்ன பண்ணலாம்னா
தயவு செய்து வெயிட் பண்ணுங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வர வரல. ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக், வேற ஏதாவது இன்ஜுரிஸ் ஒரு சில நிகல்ஸ் இருக்கலாம், லேட் கமர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரைடே அப்படிங்கிறது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் பிகாஸ் வந்து மேனேஜர் சேஞ்ச் இருக்கு, ஒரு நார்விச்க்கோ பில்லா இல்லைன்னா ஒரு நியூ காஸ்டலுக்கோ மேனேஜர் சேஞ்ச் வந்ததுனாலேயே வந்து இமீடியட்டா ஜம்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பிளேயர்ஸ்க்கு வெயிட் பண்ணி பிளே பண்ணுங்க. டெட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டே 20th November 4:30 PM IST. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் தாராளமாக என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் @suresh_MUFC இதில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். என்னோட டிஎம் சூப்பராக தான் இருக்கும். அது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரைடே நைட் எவ்ரி ஃப்ரைடே வீக்லி ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு லைவ் சாட் ஷோ. நீங்கள் அங்கேயும் வந்து கேள்விகள் கேட்கலாம். 11 PM IST எவ்ரி வீக் எவ்ரி ஃப்ரைடே. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இத்துடன் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க, உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வாரமா இருக்குன்னு வாழ்த்திக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.